பிரித்தானியாவில் வேக கட்டுப்பாட்டில் மாற்றம் சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு பிரித்தானியாவில் வாகனம் ஓட்டும் வேகத்தை கட்டுப்படுத்துமாறு வாகன ஓட்டுநர்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் பாரிய அளவு காற்று மாசுபட்டுள்ளமையினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய காற்று மாசுபாட்டின் அளவை குறைக்க உதவும் வகையில் வாகனம் ஓட்டும் வேகத்தை கட்டுப்படுத்துமாறு சாரதிகளிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நாற்பது மைக்ரோகிராம் சட்டவரம்புகளை மீறி நச்சின் நைட்ரஜன் டை ஆக்சைடு உமிழ்வு பிரித்தானியா முழுவதும் முப்பது பகுதிகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலை இங்கிலாந்து என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது நச்சு நைட்ரஜன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைப்பதற்கான முயற்சியில் குறைந்தது ஒன்பது பகுதிகளிலும் வேகம் குறைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மணிக்கு அறுபது கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவாக வேகம் குறைக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது நெடுஞ்சாலை இங்கிலாந்து நடத்திய ஆய்வில் வேக வரம்பில் திருத்தம் பயண நேரங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது எப்படி இருப்பினும் வேகத்தை குறைப்பதனூடாக நச்சு நைட்ரஜன் டை ஆக்சைடு உமிழ்வை பதினேழு வீதம் குறைக்க முடியும் என குறித்த அமைப்பினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் காற்று மாசுபாட்டின் அளவை குறைக்க உதவும் அவசர நடவடிக்கை குறித்து தலைமை நெடுஞ்சாலை பொறியியலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மோசமான காற்றின் தரம் என்பது பிரித்தானியாவின் பொது சுகாதாரத்திற்கு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் ஆபத்தை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் ஏற்கனவே சுகாதார நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றவர்கள் பாதிக்கப்படக்கூடிய கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் விலங்கு மற்றும் தாவரங்களுக்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்